வீவர்ஸ், இன்றைக்கி இலை கொழுக்கட்டை எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 கப்பு தண்ணி பேனில் ஊற்ற போகிறோம். டூ, அதுக்கு தேவையான உப்பு, ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒன்றரை கப்பு அரிசி மாவு போட போகிறோம். ரெண்டு கப்பு தண்ணிக்கு 1/2 கப்பு அரிசி மாவு. அப்புறமா நல்லா கிண்டணும். ஓகே, எப்படி சொல்கிறது, இதை நல்லா மாவு மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும். சூடு ஆறின பிறகு, ஆறின பிறகு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு ரெடி ஆகிறதுக்குள்ளே இட்லி டேஸ்ட்டாக வச்சுக்கலாம். அது சூடாகட்டும். அறுந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பால் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த இலை கொழுக்கட்டை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேங்காய், தேங்காய் உங்கள் இஷ்ட பிரகாரம் போடலாம், அண்ட் ஜாகிரி பவுடர், வெள்ளந்தூள். ஸோ நம்ம வந்து ரெடிமேட் தூள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வெள்ளம் வாங்கிட்டு தூள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இஷ்டம் இருக்கிறவங்களுக்கு கிரவுண்ட்நட், ரோஸ்டட் கிரவுண்ட்நட் பவுடரும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு எலியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸ்டஃப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி ஸ்டீம் பண்ணுறது பார்க்கலாம். எவ்வளோ நிமிஷம் ஆண்டி ஸ்டீமிங்? ஒரு 10 10 மினிட்ஸ் ஸ்டீமிங். 10 மினிட்ஸ் ஸ்டீமிங். ஆல்ரெடி மாவு கொஞ்சம் குக் ஆகிருக்குல்ல, ஒன்ஸ் அது திறந்துட்டு திருப்பி போடணும். சம்டைம் வேணும். இந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு செட் பண்ணிவிட்டு மூடிடணும். ஒரு 10 நிமிஷம் இது ஸ்டீம் ஆகட்டும். திறந்து பார்க்க போகிறோம். ஐ திங்க் எல்லாம் பாயில் ஆகிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் இந்த கலர் இப்படி இருந்தால் திருப்பி கொஞ்சம் போடணும். அவ்வளோதான், திருப்பி போட்டுட்டு இன்னொரு 2 மினிட்ஸு பார்க்கணும். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணுறேன். இப்போ சூப்பராக குக் ஆகிட்டு இருக்கு. எல்லாருக்கும் சாப்பிடலாம். ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.